அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு மில்லட்டை வச்சு நம்ம எப்படி இட்லி பண்றதை பார்க்க போறோம். நம்ம சமையல் வந்து நிறைய மில்லட் ரெசிபி போட்டிருக்கோம். நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே போல டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பனிவரகு வச்சு எப்படி இட்லி நம்ம பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எல்லாமே சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பனிவரகு இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 3 கப்புக்கு பனிவரகு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு போலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து இங்கே 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. உளுந்தோடு சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, அது போக இது வந்து நல்லா அந்த மாவு நல்லா உப்பியாக வர்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையுமே முதல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நல்லா ஊறணும். அது குறைஞ்சது 5-6 மணி நேரம், 4 நீங்கள் மதியம் வச்சிங்கன்னா ஈவினிங் அரைக்கிற மாதிரி 4-6 மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்குறோங்க. இப்போ உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. உளுந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். அது வந்து தண்ணியை வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி அரைங்க. உளுந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வராது. ஸோ அதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஜார்லேயே நான் வந்து வரகு இருக்கு இல்லையா பனி வரகு, அதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க அவல் வந்து 1/4 கப்பு, அதுக்கப்புறம் ரைஸ் குக்டு ரைஸ் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கிறோம். இதுலேயும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். உளுந்து மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைங்க. அப்போ தான் அந்த உளுந்துடைய வளவளப்பு தன்மையெல்லாம் அந்த ஜார்லேருந்து அதை எடுத்துரும். இப்போ நம்ம இதையும் உளுந்தோடு சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிற போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும், கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இதை க்ளோஸ் பண்ணி இதை வந்து புளிக்கிறதுக்காண்டி நம்ம வைக்கப்புறோம். ஓவர் நைட்டு வைங்க, இல்லைன்னா 8-12 மணி நேரம் வைங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மாவு புளிச்சு நமக்கு வந்திருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து நமக்கு இட்லி சூப்பராக வந்துடும் சொல்லிட்டு. இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஐடியா போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர் எடுக்கணும். இப்போ இந்த இட்லி தட்டில் நான் ஏற்கனவே நல்லா தடவி வச்சுட்டேன். இதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு எந்த எண்ணெய்னாலும் இல்லைனா பட்டர் கூட தடவிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் தடவுனதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேட்டரை இதில் வைக்கிறேன். பாருங்கள் மாவை நான் எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கணும். அந்த பாண்டிங் வந்து பிரேக் ஆகாமல் நம்ம எடுக்கணும். இப்போ நான் இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே நான் எடுத்து வச்சுருக்கேன், மாவை ஊற்றிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, இட்லி பேனில் வந்து நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி இங்கே நல்லா தலதலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இந்த இட்லி தட்டுக்களை உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும். 8-10 நிமிஷம் வரை குக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லியை ஓப்பன் பண்ண உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை ஆற விடணும். அதை வந்து இட்லி குக்கர்லேருந்து எடுத்து 2 நிமிஷம் வெளியே விடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து இட்லியை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்து எடுக்கும்போது அந்த இட்லி வந்து கீழே ஒட்டாமல் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். அதோ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி கிடைக்கும். சுட சுட எடுத்தாலும் இட்லி பிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவமாக நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா இட்லியும் நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாவு எதுவும் வேஸ்ட் பண்ணல. இட்லி பிஞ்சு பிஞ்சு இல்லாமல் நமக்கு நீட்டாகவே கிடச்சிருச்சு. பாருங்கள் இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மில்லட் இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நம்ம ஹெல்த்தியான பனிவரகு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, மாவை வந்து நம்ம கரெக்டாக புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னாலே மாவு நல்லா பொங்கி வந்துடும். மாவு பொங்கி வந்துட்டாலே நமக்கு வந்து இட்லி நல்லா பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பனிவரகு இட்லிக்கு நீங்கள் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதாவது டயட்டில் இருக்கிறவங்க தேங்காய் எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோ சொன்னே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.